எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். இந்தியாவின் தேசிய விளையாட்டாக ஹாக்கி போட்டி உள்ளது. இந்த ஹாக்கி போட்டியினை பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் தஞ்சாவூர் மாவட்ட விளையாட்டுத்துறை மூலம் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் மாநகராட்சி திடலில் எல்இடி அகன்ற திரை மூலம் ஹாக்கி போட்டியை ஒளிபரப்பு செய்து இறக்கைகள் போடப்பட்டு பார்வையாளர்கள் பார்க்கும் வண்ணம் வசதி செய்யப்பட்டு உள்ளது. இதனை அடுத்து பார்வையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் விளையாட்டு வீரர்கள் ரசிகர்கள் ஹாக்கி போட்டியை கண்டு ரசித்தனர். 7வது ஆசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் August 3 முதல் வரும் 12 வரை நடைபெறுகிறது. 16 ஆண்டுகளுக்கு பின் ஆசிய ஹாக்கி போட்டி சென்னையில் நடைபெறுகிறது. இந்த ஹாக்கி போட்டியில் இந்தியா, கொரியா, மலேசியா, ஜப்பான், பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய 6 நாடுகளின் விளையாட்டு வீரர்கள் விளையாடுகின்றனர். அதேபோல் முதல் நாள் போட்டியாக தொடர் சுழல் முறை போட்டியாக கொரியா அணியும் ஜப்பான் அணியும் விளையாடின. அதனைத் தொடர்ந்து மலேசிய அணியும் பாகிஸ்தான் அணியும் விளையாடின. பின்னர் இந்திய அணியும் சீனா அணியும் விளையாடின. நடைபெற்ற ஹாக்கி விளையாட்டுப் போட்டியில் கொரிய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. அதேபோல் மலேசிய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மேலும் 7-2 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்று சீனாவை தோற்கடித்தது. இந்த விளையாட்டுப் போட்டிகளால் ஹாக்கி ரசிகர்கள் உற்சாகம் அடைந்தனர். 25 ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னையில் இந்தியா பாகிஸ்தான் ஹாக்கி அணிகள் வரும் 9 விளையாட உள்ளதால் விளையாட்டு ரசிகர்களிடையே ஆர்வம் அதிகமாக ஏற்பட்டு உள்ளது. உலக தாய்ப்பால் வாரம் August 1 முதல் துவங்கி 7 வரை தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் உலக தாய்ப்பால் வார விழா விழிப்புணர்வு பேரணி காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் மாவட்ட திட்ட அலுவலர் கிருஷ்ணவேணி தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பணிபுரிக்கும் அங்கன்வாடி பணியாளர்கள் 100 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் கொடியை அசைத்து துவங்கி வைத்தார். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்துவிட்டு சென்று துவங்கப்பட்ட பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே தொடங்கி அங்கேயே உடனடியாக முடிவடைந்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேரணியை யாருமே கண்டுகொள்ளாத நிலையில் பெயரளவிற்கு மட்டுமே விழிப்புணர்வு ஏற்படுத்திவிட்டதாக ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அதிகாரிகள் கணக்கு காட்டி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வைப்பூர் ஊராட்சி மன்ற தலைவராக அதிமுகவைச் சேர்ந்த சுமதி என்பவர் பதவி வகித்து வருகிறார். வைப்பூர் ஊராட்சியில் மொத்தம் 6 வார்டு உறுப்பினர்கள் உள்ளனர். அதில் பெரும்பாலானோர் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி மீது தொடர் புகார்களை தெரிவித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த July 10 மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வியிடம் ஊராட்சித் தலைவர் சுமதியின் உறவினர் நிர்வாகத்தில் ஆதிக்கம் செலுத்துவதாக 4 கவுன்சிலர்களும் புகார் முன்களித்தனர். இதனைத் தொடர்ந்து வைப்பூர் ஊராட்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் விசாரணை நடத்தினர். அதில் பதிவீடுகள் சரியாக பராமரிக்காதது, மாதாந்திர கூட்டம் சரிவர நடக்காதது, வார்டு உறுப்பினர்கள் கொடுத்த புகார் போன்றவை காரணமாக ஊராட்சித் தலைவரின் அதிகாரத்தை முடக்க ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் மணிமாறன் பரிந்துரை செய்தார். அதன் அடிப்படையில் வைப்பூர் ஊராட்சித் தலைவர் சுமதியின் அதிகாரத்தை தற்காலிகமாக முடக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து ஊராட்சியின் வரவு செலவு மேற்கொள்வது, காசோலையில் கையெழுத்திடுவது உள்ளிட்ட அதிகாரங்களை குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மேற்கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இதுவரை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 ஊராட்சி மன்ற தலைவர்களின் அதிகாரம் பறிக்கப்பட்டு உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருமண்டகுடியில் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை செயல்பட்டு வந்தது. இந்த சர்க்கரை ஆலையை நிர்வாகம் கடந்த 2015 முதல் 2018 வரை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை சுமார் 115 கோடியை வழங்கவில்லை. 2018 இந்த ஆலை நிர்வாகம் ஆலையை நிரந்தரமாக மூடியது. மேலும் ஆலை நிர்வாகம் விவசாயிகளின் பெயரில் மோசடியாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் சுமார் 300 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளது.
ஆலை நிர்வாகம் மூடப்பட்டதால் கடனை திருப்பி தர கட்ட சொல்லி விவசாயிகளுக்கு அழுத்தம் கொடுத்து உள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு சிவில் பிரச்சனையும் எழுந்ததால் அவர்களால் வேறு எந்த கடனும் வாங்க முடியாத சூழல் உருவானது. இந்நிலையில் மூடப்பட்ட திரு ஆரூராம் சர்க்கரை ஆலையை கால் சென்ற நிறுவனம் வாங்கி தற்போது திறப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் ஆலை முன்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 248th போராட்டத்தை ஒட்டி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை சுமார் 115 கோடி ரூபாயை வட்டியுடன் வழங்க வேண்டும், ஆலையை நிர்வாகம் மோசடியாக விவசாயிகளின் பெயரில் வாங்கிய கடன்களை எந்த நிபந்தனையும் இன்றி தள்ளுபடி செய்ய வேண்டும், ஆலை நிர்வாகத்தை தமிழக அரசை ஏற்று நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருமண்டகுடியிலே செயல்பட்டு வந்த ஆரூரான் சக்கரை ஆலை, கடலூர் மாவட்டம் சித்தூரிலே செயல்பட்டு வந்த ஆரூரான் சக்கரை ஆலை விவசாயிகளுக்கு மோசடி செய்துவிட்டு பணத்தை தராமல் ஏமாற்றிவிட்டு தேசிய கடன் தீர்ப்பாயத்துக்கு சென்று விட்டது. அந்த நிறுவனத்தினுடைய சொத்தை கால்ஸ் டிஸ்டிலரி லிமிடெட் நிறுவனம் வாங்கிக்கிட்டாங்க. அந்த டிஸ்டிலரி நிறுவனத்துக்கிட்ட மாவட்ட ஆட்சியர் 157 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கான பணத்தை வட்டியோடு கொடுக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்புனாங்க. ஆனால் NCLT 45 கோடி ரூபாய் தான் தருவேன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கம், தமிழ்நாடு விவசாய சங்கம் ஆரம்பம் முதலே அதை ஏற்றுக்கொள்ளாமல் கடந்த ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதியிலிருந்து போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். எங்கள் கோரிக்கை 1, கரும்பு விவசாயிகளுடைய பாக்கி பணத்தை முழுவதுமாக வட்டியோடு விவசாயிகளுக்கு வழங்கிட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. 2வது கோரிக்கை, விவசாயிகள் பெயரில் கடந்த நிறுவனம் வங்கிகளிலே கடனை பெற்று அவர்கள் எடுத்துக்கொண்டு விவசாயிகளை கடன் வலையிலே சிக்க வைத்து விட்டு போயிட்டாங்க. விவசாயிகள் ஆயிரக்கணக்கிலே சிவிலில் மாட்டிக்கிட்டு புது கடன் வாங்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடனை முழுவதும் தள்ளுபடி செய்து கடனில்லா சான்று விவசாயிக்கு வழங்கி அவர்கள் தேவைக்கு புதிய பயிர்க்கடன் பெறுவதற்கான ஏற்பாட்டை மாநில அரசு வங்கி நிர்வாகம் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தினால் கால்ஸ் டிஸ்டிலரி நிறுவனம் விவசாயிக்கிற நரித்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். வன்மையாக கண்டித்து மாநில அரசு உடனடியாக தலையிட்டு ஆரூரான் சக்கர ஆலையினுடைய பிரச்சனைக்கு போராடுகிற விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தஞ்சை மாவட்டத்தினுடைய தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால 248வது நாளாக நடைபெறுகிற போராட்டத்தின் பகுதியாக இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உடனடியாக மாநில அரசாங்கம் ஹால்ஸ் நிறுவனம் தர வேண்டிய விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய பணத்தை, கரும்பு பணத்தை வட்டியோட தருவதற்கான உத்தரவிடணும். அதை மறுத்தா ஆலைய அரசே ஏற்று நடத்தக்கூடிய அறிவிப்பை வெளியிடணுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அபுதாபியைச் சேர்ந்த கார்த்திகேயன் மணிமேகலை தம்பதியினரின் மகள் தீக்ஷிதா வயது 10, அபுதாபியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சென்னையை பூர்வீகமாக கொண்ட இவர்களது மகள் தீக்ஷிதா சிறு வயது முதலே நடனத்தின், தமிழ் பாரம்பரியத்தின் மீது கொண்ட ஆர்வத்தால் 3 வயதிலிருந்து பரதநாட்டியம் நடனம் கற்று வருகிறார். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு மேடைகளில் தீக்ஷிதா தனது நடனக்கலையை வெளிப்படுத்தி வந்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் 108 மேடைகளில் தீக்ஷிதா நடனமாடி அசத்தியுள்ளார். இதனை ஐன்ஸ்டீன் உலக சாதனை நிறுவனமானது சிறு வயதிலேயே அதிக மேடைகளில் நடனமாடியதாக சிறுமி தீக்ஷிதா சாதனையை அங்கீகரித்து அதனை கௌரவிக்கும் விதமாக ஐன்ஸ்டீன் உலக சாதனை நிறுவனத்தின் நிறுவனர் கார்த்திக்குமார் மற்றும் முதன்மை ஆசிரியர் மோனிஷா ரோஷினி ஆகியோர் சிறுமி தீக்ஷிதாவிற்கு விருது மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். வணக்கம், என் பேர் தீக்ஷிதா கார்த்திகேயன். நான் சென்னையில் இருக்கேன். இப்போ நான் அபுதாபியில் இருக்கேன். இங்கே சென்னைக்காக இப்போ வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன். ஐ எம் ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ், தி சென்டர் ஆஃப் ஆர்ட்ஸ், சென்னை. ஸோ இதுதான் என் அம்மா, அவங்க அப்பா. என் அம்மா பேர் வந்து மணிமேகலை, எங்கள் அப்பா பேர் கார்த்திகேயன். எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் பேர் வந்து புரவலன். நான் டான்ஸ் வந்து 3.5 வயசுலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து 7.5 வருஷம் ஆகுது, நான் டான்ஸ் கற்றுக்கிட்டு இப்போ 7.5 வருஷம் ஆகுது. ஒரு 2 வருஷம் லாக்டவுன்
வந்ததுனால நான் நிறைய பர்ஃபார்மன்ஸஸ் அதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன் சான்சஸ் எல்லாம். இன்னைக்கு வந்து இன்ஸ்டைன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து எனக்கு அவார்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா நான் 108 அதுக்கு மேலே கூட இருக்கலாம். டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸிமம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ் பர்ஃபார்ம் பை சைல்ட் அந்த கேட்டகரியில். ஸோ வந்து சர்டிஃபிகேட்ஸ் இல்லாத டான்சர்ஸ் கூட இருக்குது நிறைய. ஸோ கணக்கு தெரியல எனக்கு, நிறைய பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இன்னைக்கு நான் அவார்டு வாங்கியிருக்கேன், அதான் என்னோடய உண்மையான சொந்தங்களுக்கு முன்னாடி. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் போன வருஷம்தான் டிசம்பர் 18ஆம் தேதி தான் நான் அரங்கேற்றத்தை முடித்தேன், குரூப் அரங்கேற்றம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கூடையும் சேர்ந்து நான் குரூப் அரங்கேற்றம் முடித்தேன். ஜிஸ்கோ டான்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் தான் நான் டான்ஸ் கற்றுக்கிட்டுருக்கேன். என் மாஸ்டர் பேர் வந்து பாலாஜி சார், அதுக்கப்புறம் விஜி மேம், இவங்க ரெண்டு பேர் தான் என் மாஸ்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வயசு, நான் இப்போது 10.5 வயசு ஆகுது எனக்கு. அடுத்த மாதம் நான் 11 ஆக போகிறேன். நான் 3.5 வயசுலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், பேச்சில் சொல்ல முடியாது, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அவ்வளோ பிடிச்சதுனால தான் என் அம்மா என்னை 3.5 வயசுலேருந்தே என்னை சேர்த்து விட்ருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்லணும்னா முதல் காரணம் என் அம்மா தான். நான் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் ஏறி இருக்கிறதுக்கு முதல் காரணம் என் அம்மா தான். என் அம்மா இவ்வளோ எஃபர்ட் எடுத்துருக்கலன்னா நான் இவ்வளோ பெரிய ஸ்டேஜஸில் வந்து என்னால் இப்போ நின்று இருக்க முடியாது. நான் இவ்வளோ டான்ஸ் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன்னா என் குடும்பம் தான் எனக்கு ஒத்துழைப்பாக இருந்தது. மோஸ்ட்லி என் தம்பி தான், ஏன்னா அவன் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தான். என் கம்முன்னு உட்காந்துக்கிட்டு என் கூட நான் போகிறேன் எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும். இப்போ எனக்கு நான் இப்போ டான்ஸ் ஆடுறேன், ஸ்பீச் பண்ணுறேன், அப்படி ஏதாவது இருந்தாலே நான் ஏதாவது தப்பு பண்ணால் அது கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். அவன் எனக்கு ஒரு டீச்சர் மாதிரி, அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான். ஸோ இவ்வளோதான் எனக்கு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் மோனிகா ரோஷினி. நான் இன்ஸ்டின் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸோட மேனேஜிங் டிரெக்டர். அண்ட் இங்கே மிஸ்டர் கார்த்திக் குமார் இருக்காங்க, ஹெல்ஸ் ஃபவுண்டர் ஆஃப் இன்ஸ்டின் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். நாங்கள் துபாயில் இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு வெளிநாட்டு வாழ் தமிழராக இந்த ஒரு உலக சாதனை நிறுவனத்தை நிகழ்த்துறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக நம்ம ஊரில் ஒரு பாரம்பரிய கலையில் ஒரு உலக சாதனை படைத்து இந்த தீக்ஷிதாவை வந்து இன்றைக்கி அவங்க கௌரவிக்கிறதையும் அவங்களுக்கு சான்றிதழ் வழங்குறதையும் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, பாரம்பரிய கலைகள் வந்துட்டு அழியுது அப்படின்லாம் நிறைய பேச்சுக்கள் இருந்தாலும் அதையும் வளர்க்கணும்ட்டு இப்போ வரைக்கும் ஒரு குடும்பம் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்துட்ருக்காங்க. தீக்ஷிதாவை வந்து நடனங்களில் 108 அப்படின்னு நம்ம வந்து கவுண்ட்டுக்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா டாக்குமெண்டேஷன் பண்ணணும், அந்த 108 சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கிறதுனால. அதை தாண்டி அவங்க நிறைய நடன நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்ல ஒரு பேச்சாளரும் கூட. ஸோ இப்படி ஒரு திறமையை கண்டுபிடித்து அவங்களை அங்கீகரிக்கிறதுல ஐன்ஸ்டீன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பெருமைப்படுறோம். நீங்கள் என்ன வரீங்க அதை சொல்லிட்டாங்க. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, பல்லடம்.